பயோஸ்கோப் உன் பயோஸ்கோப் பாக்கலாமா என்னையா டேய் என்ன பயோஸ்கோப் அங்க காட்டு சொல்ற பயோஸ்கோப் எங்கட்டு இருக்குது காட்றேன் பாக்குறியா சுத்து வட்டார கிராமத்துக்குலாம் பயோஸ்கோப் காமிக்கிற எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா அது ஊரா இருந்தா தான்டா காட்டலாம் சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானடா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது பத்தாதுன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறீங்க டேய் ஜாலரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேய்க்கிட்டீங்க மாடு மேய்க்க விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன் தாத்தாத்தி தாத்தாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ உன்னதான் சொல்றேன் உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க படுத்து தூங்கிடாதீங்க வசதிதான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டும் கலெக்ஷன் எப்படி இருக்குது ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா நானே பத்து பத்து பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் பத்து பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிருக்கிறேன் நான் கூட்டு போறேன் ஆமா ஓ பெரியவர சொன்னா கேளியா கெடுத்துடாதையா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது சரி எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா மரத்தை முகமூடி கொல்ல பாரு முடிச்சவிக்கு பயல பாரு 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 நல்லா பாரு ஓடுறாங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க நம்ம டைம் வை சாப்பிடுங்க உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது என்ன சொன்னீங்க உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது இது இந்தியா தானே நான் ஒரு இந்திய குடிமகன் எங்க ஒன்னாலும் இருப்பேன் இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா பாட்டல் குடிமகனா இல்ல பாக்கெட் குடிமகனா பந்த குடிமகனா இதுல எந்த டைப் குடிமகன் நீ நான் நல்ல குடிமகன் நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா டேய் நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா நானு இந்திய குடிமகன் தாண்டா நாய இவருங்க தெரு நாயன் மட்டும் சொல்லாதீங்க சரிடா சாரி நாய என்னடா பண்ணுவ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீங்க இந்த டப்பா சினிமா கட்டாய் இத டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர் சினிமா தெட்டில் ஓட்டுறது இது டப்பாங்க மறுபடியும் சொல்லாத கோவம் வரும் ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் டேய் நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்க தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க என் வருமானத்தை கத்துட்ட யோ ஐஸ்கார ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும் நீ வேணா வேற இடத்துக்கு போயா ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியும் ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே 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 நாயே இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு எரிஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் என்ன கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா ஏன் தியேட்டர் வச்சீங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் பத்து பேரு ஒட்டி நிறைய பணம் என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்தேன் யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது
பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. ஏய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரு தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இந்த பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா? அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லிடுவேன் அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரண மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதுல்ல, ஐசு வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதுல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸ் பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அறுவாடு, கத்தி, கடப்பாறு, கோடாரி, கை துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இதை வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறி விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்ச தெரியாத? இவர் தெரியாதே? தெரியலையா ராஜா? இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கயா தெரியுது? பத்து பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன வந்து? பத்து பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி, கையில் ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படல வரல? முளைச்சு மூணு நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பிடலாம் வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? அண்ணே, இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குறைதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பலாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கனே, இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்ன என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க அண்ணே, நான் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன, உன் வாயில வாந்தி வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்தர் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கே பி சுந்தராம்பா நடிச்ச அவ்வையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப எப்படி வந்துடுறேன். தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்பா நடிச்ச அவ்வையார். அப்பனே முருகா,
பாரு பாரு நல்லா பாரு அவ்வையாரு படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வரும் இடுப்பு பாரு அடுப்பு பாரு 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 என்ன படுத்த பாத்துட்டு அப்படி அடிச்சாங்க இந்த படத்தை எங்க வாங்க அஞ்சலாந்த தெருவுல படம் வித்து எப்படி இருந்தா லுங்கி கேட்டு இருந்தா கரல் முடிக்கிருந்தான் கூலிங் காசு போட்டிருந்தானா போட்டிருந்தான் அவ்வையார் தானு கேட்டியா கேட்டேன் வாங்கினியா வாங்கினேன் அவ்வையார் இருந்தாங்களா இருந்தாங்களே இதுலயே அவ்வையார் இல்ல எனக்கு தெரியல நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும் வேற எதுவுமே நீ பேசக்கூடாது ஏன் அவ்வையார் இல்ல உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா துணி இல்லாம என்ன பொட்டாட்டி சொன்னா அப்ப வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ என்னடா கதை மாறுது அவங்க சின்ன வயசுலயே ஆமாடா இது எப்படி இங்க வந்தது அதான் தெரியல என்ன அக்கிரமாக்கு அப்படியே பாப்பா நாங்க ரெண்டு உள்ள பணம் விட்டோம் உனக்கு சும்மா போட பாரியா இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பழங்கும் பாச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிறேன் எப்படி வாழ்றது பாக்குறேன் எல்லாம் ஒன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அஞ்சலாம் தெருவுல அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது எனக்கு தெரியல தகப்பன்மார்களே தங்கச்சிமார்களே நல்லா கேட்டுக்கங்க நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க நான் அப்படிதாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன் பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிளிமில விட்டுபுட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பழைய அறுவடை பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் வரங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அலுமுடித்த பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா இந்த தெரு பக்கிரிமே நீ வருவியாடா மெய்சாமி கவுண்டர் மெய்சாமி கவுண்டர் மெய்சாமி கவுண்டர் நீதான் மெய்சாமி கவுண்டர் பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லணும் மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு நான் தாங்க மெய்சாமி கவுண்டர் அப்படி சொல்லு உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் ஏன் ஹோட்டலே ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா ஐயோ கேட்ட கேளுக்கு பதில் கேளுங்க எத்தனை பேர் 100 பேர் போன மாசம் 16ஆம் தேதி இருந்து 4 பேர் நீங்க
ஏன் உங்க கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லியா? சொல்லுங்க, சொல்லணும். விஜயசுத மரஞ்சோ உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட உடம்ப கேள்வியை கேட்டு ஜாதி பத்தினே கிளப்பா? இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ, நான் சொன்னதை அப்படியே குடிச்சுக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரியும் எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனாலதான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்கமா விட மாட்டேன். அவனை இதோ விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேச மறுபடியும் கிளறி அந்த குறைய பண்ணதை அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. அமைச்சர், நான் வந்து ஒன் அவர் ஆகுது, இன்னும் சிஎம் காணும். ஏப்பா தர்மராஜ், மீசைக்கு நீ என்ன என்ன போடுற? சொல்ல மாட்டேயே, அரசாங்க ரகசியமாச்சே. ஏப்பா தினேஷ், அந்த குண்டு வெடிச்சதை பத்தி கண்டுபிடிச்சியா? எஸ் சார், வெடிச்ச குண்டு RDX-40. குண்டுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் கேட்டனா? அதை வெச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நீ ஐபிஎஸ் படிச்ச? நான் சொல்றேன் கேளு, துண்டு போட்டவர்களை எல்லாம் பிடிச்சேன்னா குண்டு போட்டவர்களையும் பிடிச்சிடலாம். நல்ல காரியம் செய்யற, நல்லா இருப்ப. தமிழ் தாயின் தலைமகன் பொன்னுரங்கம், அமைச்சர் பொன்னுரங்கம். அத்தியா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இறங்கி முன்னால போறாம. ஆமா ஆமா, ரொம்ப முன்னாடி போக விட்டுறாதீங்க. ஆமா, கவுத்தாலும் கவுத்துருவானு. இதுல யாரு மந்திரி? வந்த வர இவரு தான். சட்டைய போடாத, அசிங்கமா இருக்கும். இருக்குடா, பக்கத்துல எனக்கு ஒரு திருச்சி பொம்மை வேணுமா? கொண்டாத. எதுக்கு இத குடுத்து என்ன நடக்க போகுது? போடா. படி இந்த பக்கம் அடிச்சு பல்ல எடுத்து போற. நான் இப்படித்தான் போவேன். வாடி உக்கர். வணக்கங்க. எழிலரசி சொல்லுங்க, இவங்களை எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எல்லாம் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த லேடிஸ் உங்ககிட்டயா? என்ன எல்லாம் அறுவரை விழிச்சிருக்க பாத்தீங்களா? அது அடையாளம் தெரியல. போடா. இவங்களுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? குழந்தைக்கு ஆசைப்பட்டது. அதான் ஆசைப்பட்டா செஞ்சிட வேண்டியதா? இந்த தலையில பட்டம் கட்டிருக்க அந்த நாய்கள் யாரு? அவங்க எல்லாம் மாப்பிளைங்க. இவனுக்கு தானா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போய் கட்ட சொல்லு. போ. இப்பொழுது தமிழ் தாயின் மூத்த மகன் அமைச்சர் பொன்னரங்கம் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, உருது, துளு, ஹிந்தி, கும்பா அண்ட் தும்பா ஆகிய மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் மணமக்களை வாழ்த்தி பேசுகின்ற இந்த பொன்னான நேரத்திலே நமது கட்சியின் மகளிரணி தலைவியும் மாநில போற்றும் சமூக சேவகியும் மக்கள் பணியே மகேசன் பணி என்றிருக்கும் தாரை தலைவி கற்புக்கரசி எழில் அரசி எழில் கொஞ்சம் அரசி அவர்களுடைய சீரிய பணியை பாராட்டுகின்ற இந்த நேரத்திலே தியாகங்களை செய்த இந்த பொன்னுரங்கத்திற்கு தமிழகமே தமிழகமே என்ன பரிசு தரப்போகிறாய்? எனக்கு தமிழகத்தின் வரலாற்றிலே பொன்னுரங்கத்தின் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அதி தொலைவில் இல்லை. நான் பேச பேச
என் அருமை தம்பி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விடுகிறார். தம்பி அழாதே, நீ பட்ட ரணம் வீண் போகாது. அண்ணன் விரல் அசைத்தால் நீ வீறு கொண்டு எழுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லிக் கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். வடையில சட்டை இல்லாம அசிங்கமா இருக்கணும். சட்டை போட்டா மட்டும் மன்மத மாதிரி இருப்பியா? உடுத்தினாலும் உடுத்தாட்டாலும் ஒரே மூஞ்சிதான். வாடா அண்ணா, கெஞ்சி கேட்கிறேன். நீ தலைக்கல எதுக்குண்ணே? மறுபடியும் சட்டை கேட்க மாட்டேல? அதுக்குதான். ஐயோ அழகு போச்ச. இப்ப அம்சமா இருக்கிற பிரஸ் பீப்பிள் ரெடியா? ரெடிங்கய்யா. சாமி என் ஆசீர்வாதம் வேட்டியை நெஞ்சுக்கு மேல கேட்டா நீ சாமியாரா? அவர்ரா வேட்டியா? ஐயோ முன்னாடி போவா? நீ முன்னாடி போறேன்னா பிரசுகாரங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. மினிஸ்டர், நான் இங்க இருக்கேன். அங்க என்ன பண்றீங்க? உங்களை எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம், ஆனா இந்த மாதிரி சீல் கிடைக்குமா சார்? அவ மனுஷன் தாயா? என் பிய அரிச்சந்திரன், போய் உட்காருங்க. நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறது இல்லைன்னு சபதம் எடுத்திருக்கான். அண்ணே, நான் இந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? ஆவேசப்படாதே தம்பி, நீ நினைச்சது நடக்கும். சார், இடுப்புல இடுப்புல என்ன இருக்கு? அன்றா இருக்கு, இது தெரியாதா? என்ன பத்தி கேளுங்க ஐயா. அமைதி பூங்காவான தமிழகத்தில் அராஜகம் பெருகிவிட்டது, ஆயுத கலாச்சாரம் நுழைந்து விட்டது. இதற்கு பொறுப்பேற்று உங்கள் அரசு ராஜினாமா செய்தால் என்ன? எதுக்கே ராஜினாமா பண்ணும்? அதிக அளவு ஓட்டு வாங்கி நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நினைச்சா ராஜினாமா பண்றது, நினைச்சா தேர்தல் வைக்கிறது, மக்கள் வரிப்பணம் என்ன ஆகிறது? வீணாகாது. மக்கள் உங்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து விட்டார்கள், இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து. பாராளுமன்றத்தா இல்ல உங்க சொந்த கருத்தா? இதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் விரும்பினால் அது நடந்தே தீரும். அப்போ அடுத்த முதல்வர் யாரு? நீங்களா? எனக்கு பதவி ஆசை என்றுமே இருந்ததில்லை. கட்சி மாறுவதையே கொள்கையாக கொண்ட அரசியல்வாதிகள் மத்தியிலே 30 வருடமாக நான் ஒரே கட்சியில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பதவியில் இருந்து கொண்டுதான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அல்ல. எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என அரசியல் படத்துல வேணாம் வேணாம்னா வேணும்னுதான் அதானே? தம்பி, அஞ்சாத சிங்கமே, உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் 1000 தியாகம் செய்ய உறுதியாயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம். அதே சமயம் மக்களாக பார்த்து அந்த பொறுப்பை என்னிடம் கொடுப்பார்களே ஆனால் அதை சிறந்த முறையிலே நடாத்தி காட்டுகிறேன் என்பதை உங்களிடம் உறுதியாக கூறுகிறேன். பத்திரிகைக்காரர்களே, கட்சி பணி என்னை வாவா என்று அழைக்கிறது. நான் புறப்படுகிறேன். நீங்கள் இருந்து அமைதியாக உணவறிந்து விட்டு என்னை மட்டும் எழுதுங்கள், என்னை மட்டும் எழுதுங்கள். வாடா. அடி பலமா பட்டிருக்குன்னு சொன்ன. இங்க வந்து பார்த்தா ஜாலியா காலை நீட்டி உட்கார்ந்துருக்கான். மண்டையில மசிறுதா இல்ல, மூளை கூடவா இல்ல? போடா தம்பி, 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 என்ன பாரு, நான் யாருன்னு தெரியுதாப்பா? அடிபட்டு அரமயக்கத்துல இருக்கிறியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல சார், லேசான அடிதான். தலையில பெருசா கட்டு போட்டிருக்கேன் தம்பி. 2 லீவ் எடுத்துக்க. நான் வேணா டாக்டர் கிட்ட சொல்றேன், அந்த ஆள் நமக்கு தெரிஞ்சாள்தான். இல்ல சார், நான் நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன். உன் கடமை உணர்வை பாராட்டுகின்ற அதே நேரத்திலே உன் உடன் பிறப்பாக ரத்தத்தின் ரத்தமாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் தாயார் 9 பெற்றெடுத்திருந்தால் 1 தேசத்திற்கென்றே வாரி இழைத்திருக்கலாம். இருப்பதோ நீ ஒருவன், மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதற்கு தம்பி? கட்சி பணிய வாழ்க்கையை நீங்க இருக்கும்போது காவல்துறைய வாழ்க்கைன்னு நான் இருக்க கூடாதா? எதுக்கு சிரிச்சு? நீ பல்ல புடிங்கி வெளியறிஞ்சிருவேன். ஆரஞ்சு படம் வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன், அவசரத்துல மறந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மாரிம கோயில் 900 கொண்டாங்க? இல்லண்ணே, நானே 2 வார்த்தை சொல்லி பூசி விட்டுறேன். ஊருக்கண்ணு, உறவு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, தேய்க்கண்ணு, பிசாசு கண்ணு, பட்ட கண்ணு, பொட்டாத கண்ணு, எல்லா கண்ணுகளும் விலகி போய் ஆபீசருக்கு நல்லா தீர்க்க ஆயுசா இருக்கணும். என்னண்ணே,
அரசியல்வாதிக்கு மட்டும் கண்ணு தெரியாம போக கூடாதுடா, அப்புறம் கையே நீட்ட முடியாது, பாத்து புடிச்சு கொண்டு போங்கடா. கூட ஒரு டப்பா தலைய வந்தா எங்க கொண்டு போடா. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சாரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். உடனே பதில், வெற்றி என்ன வெத்தரவா கடையில கிடைக்குது வாங்கி தரதுக்கு? என்ன அடிக்கிறதுக்கு முன்னாலே கீழே உனது பிரண்டு பிரண்டு அழுகிற அரசியல்வாதி ஆகிட்டியா? அண்ணே பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு. 30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. என்ன மாதிரி பெரிய தலைவர்கள் போட்டோ எல்லாம் அடிக்கடி பேப்பர்ல வரத்தா செய்யும். இது உங்க போட்டோ இல்ல. பின்ன நாயே உன் போட்டோவா? என் போட்டோம் இல்ல, உங்க போட்டோம் இல்ல. இன்னைக்கு அடிக்கடி கார்ல தள்ளிட்டு போவீங்களா ஒரு பட்லி, அவ போட்டோ. அவ போட்டோவா? ஏன் அவளு மந்திரியாக ட்ரை பண்றாளா? எங்க பேப்பர் கூட பிரபல கட்சி மகளிரணி தலைவி விபச்சாரத்தில் கைது. இவ பிரபலமானதே அதுல தானடா. அம்மா இவட கைது பண்ணது யாரு? நம்ம வீர சூர்யா. வர வர உனக்கு வாய் நீண்டு போச்சு. கமிஷனருக்கு போன போடுறா. காலங்காத்தால் நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. யாருமா அது லைன்ல? சார் வணக்கம் சார், நான் தான் சார் கமிஷனர் தர்மராஜ் பேசுறேன். யோ எழுதரசி எங்கய்யா? சார் இப்பெல்லாம் நான் அங்க போறது இல்ல சார். யோ நீ போ, போகாம போ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கைது பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்களாமே. என்னது, மகளிர் அணி தலைவிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களா? இருக்காது சார். நாட்டுல என்ன நடக்குதோ உனக்கு தெரியாது, டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. சார் நீங்க கவலையே படாதீங்க சார். அவங்களை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுவேன். எழுதரசி என் கூட போன்ல பேசணும். என்ன கண்டிப்பா பேசுவாங்க சார், நிஜமா பேசுவாங்க சார். நான் உடனே வேலை செய்யறேன் சார். வணக்கம் சார், வச்சிடறேன் சார். யோ யார் யாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமே.